அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கை. அனைவரும் சொன்னது போல் இன்றைக்கி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. உள்ளபடியே இதில் எத்தனையோ பேர் இந்த புறவழிச்சாலையில் பயனடைஞ்சிருக்காங்க. அதில் நானும் ஒருவன். ஏன்னு சொன்னால், நான் நாமக்கலோட மைய பகுதி, அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் பல வருஷமாக இங்கே குடியிருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அவ்வளோ நம்ம மாவட்ட ஆட்சியர்கள் சொன்னது போல் பெரிய நெரிசல், வாகன நெரிசல் ஏற்படும். ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு நேரத்துலேருந்து வீட்டிலேருந்து வெளியில் வரதாக இருந்தாலும் சரி, உள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, அவ்வளோ கடினம். மிக முக்கியமாக பல கனரக வாகனங்கள் அந்த வழியாக தான் போகும். உள்ளபடியே நம்ம மாவட்ட செயலாளரும் மாநிலவை உறுப்பினர்கள் சொன்னது போல் இது ஒரு சாலை நகரம் என்று சொன்னார். உள்ளபடியே எனக்கு ஒரு நகைச்சுவை தான் ஞாபகம் வருது. ஏன்னா என்னோடய நண்பர்கள் வந்தாங்க என்னை தேடிக்கிட்டு. அப்போ வரும்போது நாமக்கல் வந்துட்டியான்னு கேட்டேன். வந்துட்டேன் அப்படின்னாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எங்கே அப்படின்னு கேட்டால், நாமக்கலை தாண்டி அந்த பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா வந்த வேகத்துலேருந்து அப்படியே வெளியே போயிட்டாங்க. காரணம், இருபுறமும் நம்ம நகரமே வந்து பார்த்திங்கன்னா சாலைக்கு இருபுறம் தான் அமைஞ்சே இருக்கும். இங்கேருந்து திருச்சி சாலையாக இருந்தாலும் சரி, இங்கேருந்து சேலமாக இருந்தாலும் சரி, இங்கேருந்து கரூர், இங்கேருந்து துறையூர், அந்தளவுக்கு முழுக்க முழுக்க நம்ம நகரப்பகுதிகளிலே நீண்ட நெடிய சாலைகளை சுற்றி தான் நம்ம நகரமே அமைஞ்சிருக்கோம். அந்தளவுக்கு நம்ம நாமக்கல் வந்து சாலைகள் நிறைந்த நகரம். இன்றைக்கி இந்த நம்ம தமிழ்நாட்டு திராவிட மாடல் ஆட்சியில் வெவ்வேறு துறைகள் வெவ்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தாலும், இந்த ஆட்சிக்கு மிக முக்கியமாக நமது திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம பொதுப்பணித்துறை சார்பாகவும் நெடுஞ்சாலை துறை சார்பாகவும் பல்வேறு புதிய புதிய கட்டமைப்புகள், சாலை வசதிகள் இங்கு நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம். அதனால் நம்ம ஆட்சிக்கு மிக ஒரு நல்ல பெயரை இந்த துறை பெற்றுத்தந்திருக்கு என்று தான் சொல்ல முடியும். மிக முக்கியமாக நம்ம கலைஞர் நூற்றாண்டு விழாவாங்க இந்த நூற்றாண்டு நிகழ்வையொட்டி பல்வேறு பணிகள் பொதுப்பணித்துறை சார்பாக இன்றைக்கி செய்து முடிக்கிறோம். மிக முக்கியமாக கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையாக இருக்கட்டும், மதுரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகமாக இருக்கட்டும், இப்போ மிக சிறப்பான முறையில் வடிவமைப்பித்திருக்கிற அறிஞர் அண்ணா புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோட நினைவிடம் ஆகிய இவ்வளவு மிக சிறப்பான கட்டமைப்புகள் எல்லாத்தையும் செய்தது பொதுப்பணித்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த நெடுஞ்சாலைத்துறையில் பல்வேறு சாலைகளை புதுப்பித்தது மட்டும் இல்லாமல், இப்போது நம்ம அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அதை பசுமை சாலையாக்கி ஒவ்வொரு இருபுறமும் எல்லா சாலைகளுக்கும் இருபுறமும் நிறைய மரக்கன்றுகளை நட்டு அதை பசுமை சாலையாக அதை ஆக்கி கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் எந்த சாலைகள் போனாலும் சரி, கடந்த ஆட்சியெல்லாம் வந்து எந்த ஒரு விழிப்புணர்வு பதாகைகள்லாம் இருக்காது, அந்த பில்போர்ட்ஸ்லாம் இருக்காது. ஆனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ், நிறைய சாலை விபத்துகளை கருத்தில் கொண்டு என்னதான் நல்ல சாலைகள் அமைத்தாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல முறையில் அவங்க பயணிக்கணும், அவங்க உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பில்போர்ட்ஸ், நிறைய விழிப்புணர்வு பதாகைகள், இது மாதிரி ஹைபீம் போடக்கூடாது, ஹெல்மெட் அணிய வேண்டும், இது மட்டும் இல்லாமல் சீட் பெல்ட் போட வேண்டும் என்ற விழிப்புணர்வு பதாகைகளும் எல்லா இடத்துலையும் நம்ம அமைச்சர் அண்ணன் அவர்கள் அதை நிறுவியிருக்கிறார். ஒவ்வொரு சாலையிலையும் மிக சிறப்பான முறையில், தரமான முறையில் வர ஆண்டுகள் அமைய வேண்டுங்கிறதுக்காக சிறப்பான முறையில் புதிய முயற்சியாக தனியாக ஒரு ஆணையமும் இந்த வரும் ஆண்டுகளில் அமைக்க இருக்கிறார். அதனால் இந்த துறை சார்பாக நமது நாமக்கலில் பல்வேறு திட்டங்களை இங்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநிலவை உறுப்பினர்களும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் உள்ளபடியே சொன்னால் திருவண்ணாமலையில் கூட இந்த அளவுக்கு சாலைகள் எந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. நம்ம நாமக்கலுக்கு அதிக கவனம் கொடுத்து இந்த அளவுக்கு சாலைகளை தந்த அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு நாமக்கல் மாவட்டத்தின் சார்பாக என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.